No price is too low for a bear or too high for a bull. வணக்கம். ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டிங்கோ ஒரு கம்பெனியில் நம்ம காசு போடுறோம்னா அப்போ அந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இல்லை அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியில் இப்போதைக்கு ஃபியூச்சர் க்ரோத் என்ன, அந்த கம்பெனி எப்படி இருக்குன்றதை நிறைய அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த அனலிசிஸ் பேர் வந்து ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் வந்து 50% தான், மீதி இருக்கிற 50% ஆஃப் அனலிசிஸ் வந்து நம்ம டெக்னிக்கல் அனலிசிஸ் தான் பண்ணோம். இந்த டெக்னிக்கல் அனலிசிஸ்னால் என்ன? ஸோ ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஏறதோ இறங்குறதோ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்போ வாங்கணும், எப்போ அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை விற்கணும் அப்படின்றது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல டார்க் கிளவுட் கவர், டோஜி, பியரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன? அதே மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸாக வந்து RSI, MACDA இண்டிகேட்டரு, அதுக்கப்புறமா மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரு, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கே, அதெல்லாம் என்ன? இதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கிறது? ஒன்று, நம்ம சேனலில் இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோஸ் லெக்சர்ஸை பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி வீடியோஸ் இல்லாமல் நம்ம புக்கை படிச்சியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 books டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு தேவைப்படுற ஒரு 5 books பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில அட்வைஸ். நம்ம பார்க்க போகிற எல்லா புக்ஸும் நம்ம படிக்கணுமானா தேவையில்லை. எதனா 1-2 படித்தாவே போதும். ஏன்னா எல்லா புக்ஸ்லேயும் சேம் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம படிக்கிற இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் புக்கு இல்லை ஒரு மேக்ஸ் புக்கு, இந்த மாதிரி சார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கக்கூடாது. எல்லாமே நம்ம ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்குது, ஹியூமனோட எமோஷன்ஸ் எப்படி அந்த லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம படிக்கிற எல்லா பேட்டர்ன்ஸ் எல்லா கான்செப்டையும் வந்து நல்ல ஒரு லாஜிக்காக பார்க்கணும். இப்போ ஒரு பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்திருக்கு, இது ஏன் வந்திருக்கு, இது எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படியா, இல்லை இந்த மாதிரி ஹியூமன் பிஹேவியர் இருக்கிறதுனால இப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம லாஜிக்காக தான் பார்க்கணும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிற எல்லா புக்ஸையும் வந்து எதனா ஒரு சாப்டர் இல்லை ஒரு பேட்டர்ன் நம்ம கற்றுக்கிட்டாலோ அதை ரியல் லைஃப்பில் நம்ம சார்ட்ஸில் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ண போகிறதுல நம்ம ரியலாக பண்ணி பார்த்தா தான் நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்வைஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி படிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற புக் என்னென்னா, ஜாப்பனீஸ் கேண்டல்ஸ்டிக் சார்ட்டிங் டெக்னிக்ஸ். இதை எழுந்தது யாருன்னா, ஸ்டீவ் நேசன். இதை வந்து 1991 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை. இந்த புக்கை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர், நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேண்டல் ஸ்டிக் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க இந்த புக்கை படிக்கலாம். இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒவ்வொரு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னும் வந்து கிளியராக இந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை நான் ஃபஸ்ட்டாக ரெஃபர் பண்ணுறேன். செகண்டாக நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். இதை எழுதினது ஜான் ஜே மார்ஃபி. 1997 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை அதே மாதிரி யாரெல்லாம் படிக்கலாம்னா, ஒரு பிகினர், எனக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க வந்து இந்த புக்கை படிக்கலாம். இதுலேயும் நல்ல சார்ட்ஸு, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு, இதெல்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற புக் என்னென்னா, த சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் கைட் டு ஸ்பாட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எக்ஸ்பிளைன்ட். இந்த புக்கை எழுதினது யாருன்னா, மார்ட்டின் ஜே பிரிங்க். இதை 1980 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி டாப் டு பாட்டம் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கும் படிக்கிறது வந்து ஒரு பிகினருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்டிங், ட்ரேடிங் இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றவங்களுக்கு தேவைப்படுற 5 வந்து, அதுவும் தமிழில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்க. நம்ம பார்க்க போற 4th என்னன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் ட்ரெண்ட்ஸ். இதை எழுதினது ராபர்ட் எட்வர்ட்ஸ் அண்ட் ஜான் மேகி. இந்த புக்கை வந்து 1948 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை தான் வந்து பைபிள் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்றாங்க. இந்த புக்கு 60 முன்னாடி வந்திருந்தாலும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி அழகா இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் சொல்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப ஓல்டான எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போற புக் என்னன்னா, என்சைக்ளோபீடியா ஆஃப்
சார்ட் பேட்டர்ன்ஸ். இந்த புக்கை எழுதினது வந்து தாமஸ் புல்கேஷ்கி. இந்த புக்கை 2000 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் இன்டெப்த்தாக என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த புக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் டேபிளில் இந்த புக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி 5 புக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 5 புக்ஸ்லேருந்து நான் வந்து இந்த ஜாப்பனீஸ் கேண்டல் ஸ்டிக் சார்ட்டிங் டெக்னிக்ஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த ரெண்டு புக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த புக்கை படிக்கிறது. இந்த புக்ஸோட அமேசான் லிங்க் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் போய் அமேசானில் வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம போய் புக்ஸ் எல்லாம் படித்து நெக்ஸ்ட் ட்ரேடோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.